கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து பழக்கடை ஜெயராமன் பேசுறேங்க. தற்போது பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் எல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி அதிகமான பொருட்களை மார்க்கெட்டுக்கு வரவேற்போம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. 30%, 40%, 50% வியாபாரம். 50% வியாபாரம் கிடையாது. கடந்த ஆண்டு விற்ற விலையை விட, வியாபாரத்தை விட இந்த ஆண்டு மிக மிக குறைவு. காரணம் என்னென்னா, கிளாம்பாக்கத்திலிருந்து திடீரென்று தமிழக அரசு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி விட்டார்கள். எங்ககிட்ட வாங்குற வியாபாரிங்க, பொதுமக்கள், பயணிகள் அத்தனை பேருமே இங்கிருந்து வாங்கி சென்று, பொருட்களை வாங்கி சென்று தென் மாவட்டங்களுக்கு அவங்க ஏற்படுத்துறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்று கோயம்பேடு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஏற்றினு எடுத்துகிட்டு போவாங்க. தற்பொழுது திடீரென்று கிளாம்பாக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டு உருவாக்குறதுக்கு காரணமாக வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. அதுபோல் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம், பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க, பயணிகளும் கஷ்டப்படுறாங்க. கிளாம்பாக்கத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய தாய்மார்கள் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இதில் முக்கியமான விசேஷங்கள் என்னென்னா, பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, இவை மூன்றும் ஒன்றாக இணைந்து இந்த வியாபாரத்தை பொதுமக்களுக்கு வசதிக்கு ஏற்ப வியாபாரம் செய்து வருகிறோம். ஒரு கல்யாண காட்சிகள், ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள், எது பண்ணாலும் இந்த மார்க்கெட்டை சுற்றி அவங்க தேவையான பொருட்களை வாங்கி சென்று தங்களுடைய ஊர்கள், தென் மாவட்டங்களாகட்டும், பிற புறநகர் பகுதிகளாகட்டும், ஒரு எல்லாம் ஈஸியாக போயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு மிகுந்த கஷ்டம் இருக்காது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலை வந்து பொதுமக்களும் சரி, வியாபாரிகளும் சரி, நாங்கள் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு விலைவாசி மிக மிக குறைவு. 100க்கு 100 ரூபா வித்தக்கமா மாட்டு, இது மாதிரிலாம் 100 ரூபா கிலோ வித்தினா இன்றைக்கி 50 ரூபா வாங்கிறதுக்கு யாரும் பொதுமக்கள் வரல. நாங்கள் எல்லாரும் வியாபாரத்தில் லாஸ் ஆகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழக அரசு ஏற்கனவே தொலைக்காட்சி மூலியமாக நான் தெரிவிச்சிருக்கிறேன், கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு பஸ்களை விடணும். அப்படி பஸ்களை விட்டாங்கன்னா வியாபாரிகளும் தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பொருட்களை இவை அனைத்தும் இங்கிருந்து அவர்கள் சிரமமின்றி எடுத்து செல்வார்கள். ஒரு லாரியில் வாங்குறவங்க லாரியில் எடுத்து போவாங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தங்களுடைய கடைகளை வைக்கிறவங்களும் 10 கிலோ 20 கிலோ அப்படின்ற வாங்கி செல்வார்கள். இங்கிருந்து இங்குள்ள பேருந்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து மங்களகரமான நிகழ்ச்சி எதுவாக பண்ணாலும் இங்கிருந்து வாங்கிட்டு எந்த பொருளை, ஒரு கல்யாண காட்சிகள், விசேஷங்கள் எல்லாம் இந்த 3 மார்க்கெட்டை ஒருங்கிணைந்து பொருட்கள், தன்னுடைய பொருட்களை வாங்கிட்டு பஸ்களில் இங்கே கிளாம்பாக்கத்துக்கு சென்று வர வசதியாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு என்று கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உருவாகிற விளைவு பார்த்தீங்கன்னா, பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை ஏற்படக்கூடிய விதத்தில் தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அரசு. அதனால் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இங்கே கோயம்பேடு வணிக வளாகம் டு கிளாம்பாக்கத்துக்கு டைரக்டாக பஸ் விடணும். மார்க்கெட் உள்ள பஸ் வந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மார்க்கெட் உருவாகும் போது உள்ளே பஸ் வசதி இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து இதை வலியுறுத்துகிறோம். அதனால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து கனிவுடன் ஏற்று எங்களுக்கு உடனடியாக அவங்க செய்து கொடுத்தால் எல்லோரும் பயனடைவார்கள் என்று தொலைக்காட்சியின் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்கெட்டே மாற்ற போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது கூட ஒரு கருத்து சொல்கிறேன். ஜார்ஜ் டவுனில் எங்களுக்கு கடை பெருங்கொண்ட வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டு வந்தோம். கூட்ட நெரிசலின் காரணமாக எங்களுக்கு அங்கே அரசு இங்கே இடம்பெயர்ந்து கோயம்பேடு வணிக வளாகத்தில் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறோம் என்ற உத்தரவாதத்தின் பேரில் 100 ஆண்டுகளுக்காக, 100 ஆண்டுக்கும் இந்த இடம் மாறாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் கோயம்பேடு வணிக வளாகம், சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் எங்களுக்கு வியாபாரிகளாக எங்களுக்கு விற்பனை செய்துவிட்டது. இப்போ நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், திடீரென்று அங்கே இங்கே மாட்டினா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? அதை வந்து அரசு வந்து எங்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்க அரசு சொன்ன ஒரு கோரிக்கையின்படி தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தோம். இல்லைன்னா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பழைய ஜார்ஜ் டவுனில் நல்ல வியாபாரம் நடந்துதான் இருந்தது. கூட்ட நெரிசல், மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் என்கிற ஒரு பெரிய பொதுநல நோக்கத்தோடு அவர் சொன்னதுனால நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இங்கே வந்தோம். தற்பொழுது வியாபாரம் இன்றி நாங்கள் ரொம்ப பரிதவிக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் அரசு உடனடியாக கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு பஸ் வசதி உடனடியாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அரசு தயவு செய்து, தயவு கூர்ந்து பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து வியாபாரிகளுடைய கோரிக்கையும் இதே இருக்கிறது. காரணம் என்னன்றா, கிளாம்பாக்கம் இருந்து இங்கே டைரக்டாக வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கே வந்து தனி பஸ் விட வேண்டும். இந்த பஸ் வந்து
கட்டணம் இருந்தாலும் சரி இலவசமாக இருந்தாலும் இன்றும் மிக நன்றாக இருக்கும். ஆகையால் கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, கோயம்பேடு கிளாம்பாக்கம் இந்த பொறுத்து வந்து கண்டிப்பாக விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், மக்களுக்கு வசதியாக இருக்கும், இந்த அரசாங்கத்துக்கும் நல்ல பேர் இருக்கும்.